ஹலோ மை டியர் ட்ராவல் மேட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா மெட்ராஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். அது எதுக்காக போயிட்டுருக்கோன்னா மெதுவடியை ட்ரை பண்ணேன். எதனால் மெதுவடியை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். ஆல்ரெடி நம்ம வந்து யூடியூப்பில் வந்து போலிங் நடத்தணும், போஸ்ட் போட்டு என்னென்னா நம்ம ஊர் மெதுவடையா இல்லை ஃபாரினோட டோனேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அதிகமான ஓட்ஸ் வருதுன்னு பார்த்தோம். அதில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஊர் வடை மெதுவடைக்கு தான் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 89% வந்து 89% பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவடைக்கு தான் ரிவ்யூ பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா ஓட் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஓட்டிங்கில் எது ஜெயிச்சிருக்குன்னா மெதுவடை தான் ஜெயிச்சிருக்கு. நம்ம ஊரோட ஸ்பெஷலே ஸ்பெஷல் தானே, நம்ம ஊர் பாரம்பரிய தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. ஸோ நாங்களும் அதை தான் விரும்புகிறோம். நாங்களும் வந்து எங்களோட ஓட் பார்த்தீங்கன்னாலும் மெதுவடை தான். ஸோ ஃபைனலாக மெதுவடை அப்படின்னா இருக்கு இல்லையா, ஸோ நம்ம அதை தான் ரிவ்யூ பண்ண போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் நீங்கள் கேட்ட மாதிரியும் வந்து உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறோம். ஸோ அதே சமயத்தில் எங்களுக்கும் வந்து ஆசை வந்து மெதுவடை சாப்பிட்ணும் தான். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம். இந்த ஊரில் எங்கே வந்து மெதுவடை ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து என்ன ரெஸ்டாரண்ட் சொல்லி பார்த்தோன்னா நியூ மெட்ராஸ் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம். அது சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு அந்த ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டு பார்த்ததில்ல. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு மெதோடு எப்படி இருக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அதோட பற்றி அதை பற்றி நான் ஃபுல் வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக காத்துட்ருக்கு. ஸோ அது தான் இப்போ போயிட்டு வடை நம்ம ஊர் மெதுவடை. நான் நியூ மெட்ராஸ் ரெஸ்டாரண்ட்ல இருக்கத்தான் ட்ரை பண்ண போறேன் மெதுவடை. வடை சாப்பிட போறோம். சாப்பிடலாம், டேஸ்ட் பண்ணுவோம்.
லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கு, ரொம்ப கிறிஸ்பியாக இல்லை, பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கு. நம்ம வீட்டில் செய்யறது சாப்பிட்ற வர மாதிரியே இருக்குது, டேஸ்ட்டாக சாம்பார் ட்ரை பண்ணுறோம், சட்னி ட்ரை பண்ணுறோம், கார சட்னி ட்ரை பண்ணுறோம். எனக்கு இதுல காம்பினேஷன் சட்னி தான் பிடிச்சிருக்கேன். உங்க எத்தனை பேருக்கு சட்னி ரொம்ப பிடிக்கும் வடைக்கு? நான் இப்ப இதுல இன்னொரு விஷயம் பண்ண போறேன், என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சாம்பார் வடை, நார்மல் வடை சாம்பார் வடையா டேஸ்டி. நம்ம ஊர் கிடையாது, நம்ம ஊர் டேஸ்ட் இருக்கும் இல்லையா? வெரி டேஸ்டி. ஃபர்ஸ்ட் வடை கம்பேர் பண்ணியாச்சு, இப்போ செகண்ட் ஐயா கோயிங் ஹாஃப் செகண்ட். ஐ லைக் சட்னி. அது எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. துபாயில் இருக்க பீப்புள் நியூ மெட்ராஸ் ரெஸ்டாரண்ட் போய் ட்ரை பண்ணுங்கள், ரியலாகவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை பொய் சொல்ல ஒன்றும் இல்லை, நிச்சயமாக டேஸ்ட் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறேன். சாப்பிட்டுங்க, கோபடாதீங்க. உங்களுக்கு வந்து உங்களை பார்த்து வச்சு சாப்பிட்றேன்னு, இதை பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக பசி எடுக்கும். அப்படி பசி எடுக்கும் போது நீங்கள் உடனே சாப்பிட்ணும்னு நினைப்பீங்களா? எஸ் கிறிஸ்பி கொஞ்சம் கம்மி தான், கிறிஸ்பி பாட் கம்மி தான். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. நம்ம இட்லி தோசை சாப்பிடுறோம்,
நம்ம வடையை வந்து இட்லி மாதிரி வச்சு சாப்பிடுவோம். சாம்பாரோட ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஹஸ்பண்டுக்கு ஒரு டைட் கொடுத்துக்கிறேன். லாஸ்ட் பைட். ஜஸ்ட் டெவல் மேட்ஸ் நம்பர் மேட்ஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பபாய். இது உங்கள் துபாய் தமிழ் பொண்ணு சாரா. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பபாய்.